மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடியோவில் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு பத்தி தான் பார்க்க போறோம். பரபரப்பான கட்டத்தில் போன வீடியோவோட தொடர்ச்சியில் இருக்கும் ரெண்டு சினிமா பிரபலங்கள் இந்த வழக்கில் சிக்கின ஆரம்ப கட்டம் பத்தி போன வாரம் வீடியோவில் பார்த்துருந்தோம். நவம்பர் 8 சென்னை புரசை வாரத்தில் ஒரு ரிக்ஷாவில் போய்கிட்டு இருந்த லக்ஷ்மிகாந்தனை சில பேர் கத்தியால் குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அதில் பிழைச்சிக்கிட்ட இவர் செஞ்ச ரெண்டு வேலை தான் என்.எஸ். கிருஷ்ணனையும் எம்.கே. தியாகராஜ பாகவதரையும் இந்த வழக்கில் சிக்க வச்சுது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் சொன்னால் தான் புரியும். இந்த லக்ஷ்மிகாந்தன் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. மோசமான நபர் அப்படின்னு பேர் எடுத்தவர். ஆரம்பத்தில் வக்கீலாகணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால் சட்டத்தில் இருந்த ஓட்டைகளை பயன்படுத்தி எப்படி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. ஒரு வீட்டோட பத்திரத்தை டூப்ளிகேட் ரெடி பண்ணி ஃபோர்ஜரி வேலை செஞ்சு மாட்டிக்கிட்டாரு. இவர் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வந்தது. ஆந்திராவில் இருந்ததுனால ஜெயிலுக்கு கொண்டு போகிறப்போ தப்பிக்க ட்ரை பண்ணி மறுபடியும் மாட்டிக்கிட்டாரு. இந்த தடவை அவரை அந்தமான் ஜெயிலில் அடைக்க உத்தரவு வந்துச்சு. அப்புறம் உலகப்போர் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்த சமயம் வெளியே வந்து சினிமா தூது அப்படிங்கிற கிசுகிசு எழுதிடுவேன் அப்படின்னு மிரட்டி சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள், பிரபலங்கள் அப்படின்னு டார்ச்சர் பண்ணி பணம் பார்க்க ஆரம்பிச்சாரு. இவரை பத்தி மனு எழுதின தமிழ் சினிமா பிரபலங்கள் அதை கவர்னர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. பிரபலங்களான எங்களோட தொழில் பாதிக்குது, எங்களோட குடும்ப வாழ்க்கை பாதிக்குது, இதனால இந்த பத்திரிகையை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. கவர்னரும் அந்த பத்திரிகைக்கு தடை விதிச்சிட்டாரு. அப்போ உலக போர், பேப்பர் தட்டுப்பாடு இருந்ததுனால புதுசா பத்திரிகை தொடங்க அனுமதி கிடைக்கல. அப்பதான் ஹிந்து நேசன் பத்திரிகைய விலைக்கு வந்ததுனால அதை வாங்கி அதே கிசுகிசு பாணியில நடத்தினாரு. அந்த கிசுகிசு சில விஷயம் உண்மையா இருந்ததுனால இவர் எழுதினா சரியா தான் இருக்கும் அப்படின்னு நெருப்பு இல்லாம புகையுமா அப்படின்னு மக்கள் மத்தியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பத்திரிகையில ப்ரூப் ரீடரா இருந்தவர் தான் நாகலிங்கம். அவரு லேசா இதெல்லாம் வேணாம், நேரடியா காட்டமா எழுத வேணாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா லக்ஷ்மிகாந்தன் இப்படி எழுதினாதான் 4 காசு பார்க்க முடியும், அதனால அந்த பாணிய மாத்திக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் ஒரு ஆபத்து ஒழிஞ்சிருக்கிறத லக்ஷ்மிகாந்தன் உணரலை. அது நிறைய எதிரிகளை கொடுக்கும் அப்படிங்கிறத அவர் எப்படி வேணுமானாலும் தனக்கு எதிராக திரும்பும் அப்படிங்கிறதையும் அவர் கவனிக்கவே இல்லை. எப்படியாச்சும் பணம் குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவரோட கண்ணை மறைச்சிருச்சு. அந்த நவம்பர் 8 கத்தியால் குத்துப்பட்டார் அப்படின்னு பார்த்தோமே, அதில் பிழைச்சிக்கிட்டு அவர் ரெண்டு வேலை செஞ்சது ரெண்டு பிரபலங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருச்சு. குத்துப்பட்ட உடனே ரிக்ஷாக்காரர் ஓடிட்டாரு. அவர் பேரு கோபால். கத்தி குத்துப்பட்ட லக்ஷ்மிகாந்தனை நேராக அப்படியே தனக்கு தெரிஞ்ச வக்கீல் கிட்ட கூட்டிட்டு போனாரு. அவர்கிட்ட தனக்கு சந்தேகம் இருக்கிறதா ரெண்டு சினிமா பிரபலங்கள் பேரையும் சொன்னாரு. பதறிப்போன வக்கீல், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்க போய் முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. சரின்னு கிளம்பி போன லக்ஷ்மிகாந்தன் நேராக போன இடம் போலீஸ் ஸ்டேஷன். அங்க போய் தியாகராஜ பாகவதர் மேலையும் என்.எஸ். கிருஷ்ணன் மேலையும் புகார் கொடுத்துட்டாரு. இவங்க தான் கூலிப்படையை ஏவி தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு புகார் சொன்னாரு. அங்கேயும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க முதல்ல போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. தாக்குதலுக்கு முகாந்திரம் இருக்கிறதா சொல்லி கொலை முயற்சி வழக்கு பதியப்பட்டுச்சு. ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் ஆன லக்ஷ்மிகாந்தன் நல்லா தான் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருந்தாரு. ஆனா மறுநாள் 9 விடியற் காலையில சிகிச்சை பலனளிக்காம உடல்நிலை மோசமா போச்சு. எதிர்பாராத ட்விஸ்டா இறந்து போயிட்டாரு. இதுவரைக்கும் கொலை முயற்சியா இருந்த வழக்கு இப்போ கொலை வழக்கா மாறிடுச்சு. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வேறொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.